எஸ் சமையல் 72க்கு உங்களை அழைக்கிறோம். இந்த வீடியோ முத முத பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சைப்பழ சாதத்துக்கு இந்த தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாமா? நான் ரெண்டு எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஆள் எண்ணிக்கை கூட இருந்தால் நீங்கள் கூட ரெண்டு எடுத்து வச்சுக்கிடலாம். 50 கிராம் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து எள் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் வந்து உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு வந்து மிளகாத்தல் சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய், மிளகாத்தல் போடக்கூடாது, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 அரை முறி தேங்காய், தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, கார்னிஷுக்கு மல்லி இலை, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கு மஞ்சத்தூள், காயத்தூள், முந்திரி பருப்பு இதெல்லாம் போடணும் பார்த்துக்கோங்க. இந்த வரைக்கும் 1 சிட்டிகை காயத்தூள், 1 50 கிராம் முந்திரி பருப்பு வாங்கினேன். தேங்காய் வந்து ஒரு பல்லு பல்லாக, ஒரு 2 சில் மட்டும் பல்லு பல்லாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை நறுக்கி வச்சுக்கிட்டு மிக்சின் ஜாரில் ட்ரையாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல், இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறோம். பற்ற வச்சுட்டு அதில் கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சட்டி நல்லா காயுது. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வறுக்க வேண்டிய பொருட்கள்லாம் போடுறோம். கடுகு போடுறோம், கருவேப்பிலை கடுகு போடுறோம், உளுத்தம் பருப்பு போடுறோம், கடலை பருப்பு போடுறோம், அப்புறம் முந்திரி பருப்பு போடுறோம், வேர்க்கடலை, கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா என்ன செய்கிறோம், ட்ரையாக வறுக்கிறோம். வறுத்துட்டு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு, இப்போ கருவேப்பிலை போடுறோம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா ஒன்று போல் மசாலா கலவை சேர்ந்த உடனே இதில் வந்து மஞ்சத்தூள், காயத்தூள் இதெல்லாம் போடுறோம் பார்த்துக்கோங்க. எள்ளை வந்து என்ன செய்யணும், எண்ணெயில் வறுக்காமல் கொஞ்சம் இந்த இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இடம் விட்டு, இப்போ உப்பு தேவைக்கு போடுறோம், இடம் விட்டு இதில் கொஞ்சம் வறுத்து லைட்டாக தான் வறுக்கணும், ரொம்ப வறுக்க வேண்டாம். லைட்டாக வறுத்து எடுத்துட்டு வாசத்துக்கு அவ்வளோதான், வறுத்து எடுத்துட்டு இந்த அன்னைக்கு திரிய வச்ச தேங்காவை போடுறோம். போட்டு நல்லா கிளறு கிளறுறோம். இது பாருங்கள், நல்ல சூடான சுட சுட சோத்துக்கு இது ஊற்றி இதை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எலுமிச்சப்பில் சாறு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சாறை நம்ம அதில் ஊற்றி இதில் ஹைலைட் என்னென்னா நல்லா கொதிக்க வைக்கணும் பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுருந்தோம், அந்த சாதத்துக்கு கொதிக்க வைக்க மாட்டோம். எல்லாம் சேர்த்து ஒன்று சேர போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு கார்னிஷுக்கு மல்லியெல்லாம் தூவி விட்டுறோம். சுட சுட நல்லா சோறு பயிராக வடித்து வச்சுட்டு அதில் இந்த கலவையை போட்டு கிளறினீங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம்.